முத்திரை சினிமா செய்திகள். லட்சுமியாக மாறிய லாரன்ஸின் லக்ஷ்மி பாம் திரைப்படம். நடிகர் இயக்குனர் ராகவா லாரன்ஸ் இயக்கத்தில் அக்ஷய்குமார், கியாரா அத்வானி மற்றும் பலர் நடித்து பாலிவுட்டில் உருவான திரைப்படம் லட்சுமி பாம். இந்த திரைப்படம் அடுத்த மாதம் ஓடிடி தளத்தில் தீபாவளி ஸ்பெஷலாக வெளியாகிறது. தமிழில் வெளிவந்த காஞ்சனா படத்தின் ஹிந்தி ரீமேக் தான் இந்த லட்சுமி பாம். இந்த படத்திற்கான ப்ரொமோஷன்கள் கடந்த சில வாரங்களாக பரபரப்பாக பாலிவுட்டில் போய்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் சில இந்து அமைப்புகள் லட்சுமி என்ற கடவுள் பெயரில் பாம் என்ற வார்த்தை எதற்காக சேர்க்க வேண்டும் என எதிர்ப்பு தெரிவித்தார்கள். மேலும் சமூக வலைதளங்களிலும் அது பற்றி விவாதங்கள் வந்து போனது. இதையடுத்து படக்குழுவினர் லட்சுமி பாம் பெயரில் உள்ள பாம் என்ற வார்த்தை நீக்கிவிட்டு லட்சுமி என்ற பெயரை மட்டுமே வைக்க உள்ளதாக முடிவெடுத்திருக்கிறார்களாம். விரைவில் இது பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறார்களாம். அதே சமயம் பல வருடங்களாக லட்சுமி பாம் என்கிற ஒரு வெடி தீபாவளிக்கு வெடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதையும் மாற்றுவார்களா என எதிர்கேள்வியும் சில கேட்டிருக்கிறார்கள். முத்திரை சினிமா செய்திகள். ஏஆர் ரகுமானுக்காக பாடல் பாடிய தனுஷ். தற்போது நடிகர் தனுஷ் கர்ணன் மற்றும் ஜெகமே தந்திரம் என இரண்டு படங்கள் நடித்து முடித்து ரிலீஸுக்காக காத்திருக்கிறார். இதற்கிடையில் அற்றாங்கிரே என்ற ஹிந்தி படத்தில் தனுஷ் நடித்து வருகிறார். இதன் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த படத்தில் நடிகர் தனுஷுடன் பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார், சாரா அலிகான் உட்பட பலர் நடித்து வருகின்றனர். ஆனந்த் எல்ரா இயக்கும் இந்த படத்திற்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைத்து வருகிறார். நடிப்பு மட்டுமின்றி இயக்குநராக, தயாரிப்பாளராக, பாடல் ஆசிரியராக, பாடகராக என பல திறமைகள் கொண்டவர் தனுஷ். பெரும்பாலும் தான் நடிக்கும் படங்களில் ஒரு பாடலையாவது தனுஷ் பாடிவிடுவார். அது மட்டுமின்றி ஜி வி பிரகாஷ் கூட சமீபத்தில் ஜெயில் திரைப்படத்தில் காத்தோடு காத்தாக பாடலை பாடியிருக்கிறார். அந்த வகையில் அற்றாங்கிரிய படத்திற்காக தனுஷ் ஒரு பாடலை பாடியிருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக தனுஷ் வெளியிட்டுள்ள ட்வீட்டில் இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் பாடியதும் அவருடன் பேசியதும் இனிமையான தருணம் என குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே தனுஷ் நடித்த மரியான் திரைப்படத்திற்கு ரஹ்மான் இசையமைத்திருக்கார். ஹிந்தியில் ராஞ்சனா திரைப்படத்திற்கும் இசையமைத்திருக்கிறார். இதற்கு முன்பு தனுஷ் பல திரைப்படங்களில் பாடியிருந்தாலும் ஏஆர் ரஹ்மான் இசையில் பாடியது அவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்ததாக சொல்லியிருக்கிறார். முத்திரை சினிமா செய்திகள். மணப்பெண்ணாக ஜொலிக்கும் நடிகை காஜல் அகர்வால். திரைப்பட நடிகை காஜல் அகர்வாலுக்கும் மும்பையைச் சேர்ந்த தொழிலதிபர் கௌதம் கிச்சுலுவுக்கும் இன்று மும்பையில் திருமணம் நடக்க உள்ளது. முன்னதாக நேற்று மெஹந்தி வைக்கும் ஃபங்க்ஷன் நடந்தது. அதில் எடுத்த படங்களையும் வருங்கால கணவருடன் உள்ள படங்களையும் தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் காஜல் அகர்வால் பகிர்ந்திருக்கிறார். திரை உலகினர் அனைவரும் அவருக்கு வாழ்த்து மழை பொழிந்து வருகின்றனர். இந்த லாக்டவுன் காலத்தில் காஜல் அகர்வாலுக்கு நடந்த இந்த சுபகாரியத்திற்கு அனைவரும் வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றனர். முத்திரை சினிமா செய்திகள். தன் உதவியாளருக்கு கார் பரிசளித்த பாலிவுட் ஆக்ட்ரஸ் ஜாக்குலின் பெர்னாண்டஸ். பாலிவுட்டில் முக்கியமான நடிகர்கள் ஒருவராக இருப்பவர் ஜாக்குலின் பெர்னாண்டஸ். அமிதாப் பச்சன், சஞ்சய் தத், ரித்திஷ் ஜெய்ஷ்முக் நடித்த அலாவுதீன் என்கிற திரைப்படம் மூலம் பாலிவுட்டில் அறிமுகமானவர் இவர். இம்ரான் ஹாஷ்மியின் மர்டர் 2, அக்ஷய்குமாருடன் ஹவுஸ்ஃபுல் 2, டிஷ்யூம், ஜுடுவா உள்பட பல படங்கள் நடித்திருக்கிறார் ஜாக்குலின் பெர்னாண்டஸ். நாயகியாக மட்டுமின்றி சாகோ உள்பட சில படங்களிலும் ஒரு பாடலுக்கு நடனமாடியிருக்கிறார். இந்த நிலையில் விஜயதசமியை முன்னிட்டு தனது உதவியாளருக்கு ஸ்வாங்கி காரை வாங்கி பரிசளித்துள்ளார் ஜாக்குலின். மும்பை டிராபிக் போலீஸ் போன்ற உடையணிந்து தனது உதவியாளருக்கு காரை பரிசளிக்கும் வீடியோ சமூக வலைதளங்கள் வைரலாகி வருகிறது. தனது முதல் படத்திலிருந்து உதவியாளராக இருப்பதால் அவர் காரை பரிசு வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கு முன்னதாகவே தனது மேக்கப் மேனுக்கும் ஜாக்குலின் பெர்னாண்டஸ் ஒரு கார் பரிசளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை பார்த்து கொண்டிருக்கும் தமிழ் தெலுங்கு நடிகர்கள் மேனேஜர்கள் நமக்கும் ஒரு கார் வழங்க மாட்டார்களா என ஆதங்கப்பட வாய்ப்புகள் உண்டு. முத்திரை சினிமா செய்திகள். பிக்பாஸ் நிகழ்ச்சி அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சுசித்ரா. தற்போது தமிழ் பிக்பாஸ் சீசன் 4 நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பித்த முதல் நாளிலிருந்தே விறுவிறுப்பாகவும் கலகலப்பாகவும் போய்கொண்டிருக்கிறது. முதல் நாளில் போட்டியாளராக களமிறங்கிய ரேகா இரண்டாவது வாரத்தில் பிக்பாஸ் வீட்டிலிருந்து எவிக்டாகி வெளியே வந்துவிட்டார். வைல்ட் கார்டு என்ட்ரியாக விஜய் அர்ச்சனா உள்ளே சென்றார். இதனால் தற்போது பிக்பாஸ் வீட்டில் 16 போட்டியாளர்கள் உள்ளனர். இவர்களில் இந்த வாரம் ஒருவர் வெளியேறிவிடுவார். இந்த சூழ்நிலையில் பிக்பாஸ் வீட்டிற்கு இரண்டாவது வைல்ட் கார்டு என்ட்ரியாக பிரபல பாடகி சுசித்ரா செல்ல இருக்கிறார். இதற்காக அவர் சென்னையில் உள்ள நட்சத்திர ஓட்டல் ஒன்றில் தனிமைப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தன் அறையிலிருந்து சுசித்ரா நேற்று முன்தினம் நள்ளிரவு யாரோ தன்னை கொல்ல வருவதாக கூறி திடீரென அலறிக்கொண்டு வெளியில் ஓடியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பின்னர் ஹோட்டல் நிர்வாகத்தினர் அளித்த தகவலின்படி விரைந்து வந்த பிக்பாஸ் தயாரிப்பு குழு சுசித்ராவை சமாதானம் செய்ததாக சொல்லப்படுகிறது. நள்ளிரவுக்கு பின்னரே சுசித்ரா மீண்டும் தனது அறைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே சுச்சி லீக்ஸ் என்ற பெயரில் திரைப்பிரபலங்கள் பலரின் அந்தரங்க வாழ்க்கை பற்றி பேசி பரபரப்பை ஏற்படுத்தியவர்தான் இந்த சுசித்ரா. இவர் திரைப்பட பின்னணி பாடகி மட்டுமின்றி டப்பிங் கலைஞரும் கூட. இது தவிர தனது சமூக வலைதள பக்கத்தில் கருத்துக்களாலும் சர்ச்சைகளையும் சிக்கினார் இவர். இவரது வருகையால் பிக்பாஸ் வீட்டில் நிச்சயம் பல பரபரப்பான சம்பவங்களை எதிர்பார்க்கலாம் என ரசிகர்களும் ஆர்வமாக காத்திருக்கின்றனர். ஆனால் பிக்பாஸ் வீட்டிற்குள் செல்வதற்கு முன்னரே இப்படி பரபரப்பை கிளப்பிவிட்டார் சுசித்ரா. இன்னும் பிக்பாஸ் வீட்டிற்குள் அவர் சென்றால் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது? இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிக்பாஸ் வீட்டிற்குள் செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம முத்திரையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.